த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெலுங்கானா மாநிலத்தோட ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து தமிழகத்தின் புதிய பாஜக தலைவர் யாருங்கிற கேள்வி எழுந்திருக்கு. யார் அந்த புதிய பாஜக தலைவர், இது குறித்து இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். கடந்த 2014 தமிழக பாஜக தலைவராக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தார். அவர் வந்து மத்திய அமைச்சர் பதவி ஏற்றதை அடுத்து தான் புதிய பாஜக தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நியமிக்கப்பட்டாங்க. கடந்த 6 பாஜகவோட தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பணியாற்றி வந்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பாஜக எந்த ஒரு வெற்றியுமே பெறலை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் எழுந்துட்டு இருந்தது. இதனால பாஜக தலைவர் புதிதாக மாற்றப்படுவாரா அப்படிங்கிற கேள்வியும் வந்தது. இந்த சூழலில் தான் வரும் டிசம்பர் மாதம் புதிய பாஜக தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்காக பாஜக உள்கட்சி தேர்தல் நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இதை அடுத்துதான் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெலுங்கானா மாநிலத்தோட ஆளுநராக நியமிக்கப்பட்டாங்க. இதையடுத்து அரசியல் கட்சி தலைவர்கள் பல பேர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அந்த பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாரம்பரியமிக்க அரசியல் குடும்பத்துல இருந்து தெலுங்கானா மாநிலத்தோட ஆளுநராக நியமிக்கப்பட்டு இருக்க அன்பு சகோதரி தமிழிசை அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மேலும் அடித்தட்டு மக்களோட நலனுக்காக பாடுபட்டு இந்திய அரசியல் சட்டத்தோட மாண்புகளை என்னாலும் அவர் பாதுகாப்பார் அப்படின்னு நான் நம்புறேன்னு சொல்லியிருக்காரு. மேலும் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தெலுங்கானா மாநிலத்தோட ஆளுநரா தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நியமிக்கப்பட்டதுக்கு என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டுல இருந்து இந்த பதவி அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது பெருமைக்குரியது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மேலும் இது குறித்து திராவிட கழக தலைவர் கி. வீரமணி என்ன சொல்லியிருக்காருன்னா, 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அன்பு மகள்னு எப்போதுமே என்னால அழைக்கப்படுற டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு தெரிவிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து ஒரு தமிழ் பெண்மணி ஆளுநர் ஆவது பெருமிதம் தருகுதுன்னும், தமிழுக்கும் தெலுங்குக்கும் இசை பாலமா திகழும்னு நான் நம்புறேன்னும், தமிழிசைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னும் கவிஞர் வைரமுத்து அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல பதிவு போட்டிருக்காரு. இவர்களை தொடர்ந்து தூத்துக்குடி MP கனிமொழி, திமுக MP தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றும் MP பாரிவேந்தர் உள்ளிட்ட பல பேர் இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில புதிய பாஜக தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. முன்னாள் பாஜக தலைவராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் தேசிய பொதுச் செயலாளராக இருக்க H. ராஜாக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா பாஜக வட்டாரத்துல தகவல்கள் வெளியாயிருக்கு. தற்போது புதிய பாஜக தலைவர் பதவிக்கான போட்டியில நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் பாஜக தலைவராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன், தேசிய செயலாளராக இருக்கிற H. ராஜா, சி.பி. ராதாகிருஷ்ணன் மற்றும் வானதி ஸ்ரீனிவாசன், நயினா நாகேந்திரர், சந்திரசேகர் உள்ளிட்ட பல பேர் இந்த பதவிக்கான போட்டியில் இருந்துட்டு இருக்காங்க. இதில் யாருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் பாஜக தலைவராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் தேசிய செயலாளராக இருக்கிற ஹெச் ராஜாவுக்கு தான் இந்த பதவியில் வெற்றி பெறதுக்கான ஒரு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல்கள்லாம் வெளியாயிட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம பாஜகவோட புதிய தலைவரை யாரா நியமிக்கப்படலாம் அப்படின்னு நடிகர் ரஜினிகாந்திடம் ஆலோசனை கேட்டு பாஜக தூது ஒன்னு அனுப்பியிருக்கிறதா கூட தகவல்கள்லாம் வெளியாயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தா கூட டெல்லி மேலிடம் என்ன ஒரு முடிவு எடுக்க போது அப்படிங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு தான் மக்கள் மத்தியில நிலவிட்டு இருக்கு. ஏன்னா தமிழகத்துல பாஜக வரவும் முடியல, வளரவும் முடியல. எப்படியாவது நடக்கவிருக்கிற 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக தமிழகத்துல எப்படியாவது வெற்றி பெற்றணுங்கிற ஒரு எண்ணம் அவங்க கிட்ட இருக்கு. அதுதான் அவங்களோட இலக்காவும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்துல பாஜக எப்படியாவது வெற்றி பெற வேண்டும், அதற்கான ஒரு எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு தலைவரை தான் கண்டிப்பா தேர்வு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வெளியாயிட்டு இருக்கு. மேலும் இடைக்கால தலைவரா ஒருத்தரை நியமிக்கப்பட்டு அவரோட செயல்பாடுலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவரை நிரந்தரமாக்கலாம் இல்ல மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. எது எப்படியாக இருந்தா கூட தமிழகத்துல பாஜக வெற்றி வருவதற்காக அதற்கான ஒரு தலைவரை தான் தேர்வு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில நிலவிட்டு இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன, புதிய பாஜக தலைவரா யார் இருப்பாங்கங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.